பணம் வந்தேன். என்னை யாரும் கிட்னா பண்ணி வரல, கட்டல் பண்ணல, எதுவும் பண்ணல. நானா என் ஓனாக தான் நான் வந்தேன். என்னை யாரும் விரட்டில் அன்பில் யாரும் கூண்டுவோம் இல்லை. என் ஏரியா நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் நான் கட்சியில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் அவங்க வந்து யாரோ கூப்பிட்டு அதெல்லாம் எதுவும் வீட்டுக்கிட்ட வந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் எதுவும் இல்லை. யாரும் எங்களுக்கு கூடவே இல்லை. சொல்லப்போனால் எங்கள் ஏரியாவுக்கு வேலை ஆகணும். 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன் உட்காந்துக்கிறேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எங்களுக்கு வேலை ஆகும்மா. முனிசிபாலிட்டியில் 150 லெட்டர் எழுதி 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 கமிஷனர் கொடுக்க கூட எங்களுக்கு வேலை ஆகாது. பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வார்டுக்கு வேலை ஆகும். அப்படி இருக்கும்போது யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்தா நான் தான் இந்த முடிவெடுத்தேன். முடிவெடுத்து அவங்களுக்கு மெஜாரிட்டி 25 பேர் இருக்கிறாங்கனாங்க. நான் 26 சப்போர்ட் பண்ணேன். என்னெல்லாம் யாரும் கட்டலை சார். இதுதான் உண்மை. என்ன ப்ரெஷர் பண்ணாங்களா வேற அவங்க சைட்லேருந்து யாரும் வந்து வரக்கூடாது போகக்கூடாது? அப்படி எதனா அவர் பண்ணான்னா நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பேர் இது பண்ணிக்கிறாங்க பிஜேபியில் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். உண்மை இதுதான். ஆனால் என் வார்டு ஆளுங்களுக்கு ட்ரைனேஜு, போரு, லைட்டு, சிசி ரோடு இதெல்லாம் போடணுன்னா தகுந்த ஆளுக்கணும். அதுக்கு ஸ்ட்ராங்காக காங்கிரஸ்க்கு இருக்குது. அந்த அம்மாவும் எம்எல்ஏ, அவங்கக்கிட்ட எம்எல்ஏ பவர் இருக்குது. எதனா கேட்டு வேலை செஞ்சுக்கலாம். நாலு வேலைன்றது தான் எந்த குறிக்கோள். மற்றபடி என்னை யாரும் கித்னா பண்ணிக்கலாம். நான் வந்ததே காலையில் 8 மணி தான் வீட்டிலிருந்து. ஹாஃப்வே கவுன்சிலர் தான் சொன்னேன். என்ன ஹாஃப்வே கவுன்சிலர் தான் சும்மா காங்கிரஸில் சேர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கோ அது மாதிரி சும்மா வதந்தி விட்டுனே இருந்தால் காங்கிரஸில் நான் இன்றைக்கே சேர்ந்துட்டேன். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் சேர்ந்துக்கிறீங்களா? சேரல, சப்போர்ட் பண்ணிக்கிறோம். சப்போர்ட் பண்ண மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். என் வார்டில் இருக்கிற ஜனத்துங்களுக்கு, எனக்கு ஓட்டு போட்டு கெளுகி வச்ச ஜனத்துங்களுக்கு நான் வேலை செய்யணும். ஓட்டு போட்டு ஒரு வேலை செஞ்சாங்க. ஒரு போரிக்கு போகிற ஆனால் 10,000 20,000 ஆகுது. நம்ம மைன் சேரியாவில் என்ன வருமானங்குது? நாங்கள் தான் பாக்கெட்டு வந்து எடுத்து எடுத்து போட்டு செலவு பண்ணணும். இந்த 1 வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம்? எத்தனை சவரனாவே விற்றுக்கிறோம். யாரை போய் கேட்குறது? அவர் கொடுப்பாரா? எலெக்ஷனுக்கெல்லாம் 1 ரூபா நாங்கள் யார்கிட்டையும் வாங்கலை சார். பார்ட்டியில் நின்னோம். பார்ட்டியெல்லாம் எங்களுக்கு யாரும் காசு கொடுக்கல. நான் கடவுளம் பட்டோம், எங்கள் கிட்டே கூறுதோ நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் கழிச்சோம். இவ்வளோதான் எங்களை